இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, ரேஷன் கார்டில் ஃபேமிலி ஹெட் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலி ஹெட் ஏன் சேஞ்ச் பண்ணுவாங்க, யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேமிலி ஹெட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சில ரீசன் மட்டும்தான் ரேஷன் ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது யாரெல்லாம் பண்ணிக்கலான்றத நான் கிளியராக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு குடும்பத்தில் எல்லாருமே இருக்காங்க. அப்பா, அம்மா, பையன், அவரோட ஒய்ஃபு, அவரோட பசங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் வந்து அம்மாவுடைய பேர் தான் வந்து ஃபேமிலி ஹெட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க காலத்துக்கு அப்புறமா யார் பேரையாவது குடும்ப தலைவராக மாற்றணும். ஒன்று, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரை மாற்றுவாங்க. ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் பேரை மாற்றுவாங்க. அப்படி ஹஸ்பண்ட் இல்லாத கேஸில் அவங்க பையன் பேரை குடும்ப தலைவராக மாற்றுவாங்க. இன்னொரு கேட்டகரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களாக இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஹஸ்பண்ட் காலத்துக்கு அப்புறமா அந்த ஒய்ஃபோடைய பேரை வந்து குடும்ப தலைவியாக மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க டிவைஸ் ஆகிருக்கு, அவங்களால வந்து சேர்ந்து வாழ முடியல, அவங்க செப்பரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா டிவைஸ் காப்பியை வச்சு அவங்க ரெண்டு பேரில் யாரை வேணாலும் பேரை நிக்கிட்டு குடும்ப தலைவராக மாற்றிக்கலாம். இந்த கேட்டகரிலாம் வந்து ரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் குடும்ப தலைவராக மாற்றுறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மற்றபடி லைவில் இருக்காங்க அப்படின்னும்போது குடும்ப தலைவரை மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போ எப்படி வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அப்புறமா வேறு ஒருத்தங்களை வந்து குடும்ப தலைவராக மாற்றணும், இல்லைனா டைவைஸ் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து செப்பரேட் ஆகிட்டாங்க, அவங்களெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்றத வந்து நான் கிளியராக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக, ரொம்ப 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 ஈஸியாக குடும்ப தலைவரை நீங்கள் மாற்றிடலாம். குடும்ப தலைவரை மாற்றுறது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. ஒன் வீக்கில் குடும்ப தலைவரை நீங்கள் ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். அதுக்கு தேவையானது சில டாக்குமெண்ட்ஸும் ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் மட்டும்தான். என்னென்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அந்த ஃபோனுக்கு ஓடிபி வரும், அதனால் அது கையில் நீங்கள் வச்சுக்கணும். அது ஒன்று வேணும். அதுக்கப்புறமா இப்போ யாராவது இறந்துருப்பாங்க, அதனால தான் குடும்ப தலைவரை மாற்றுவாங்க. அதனால் இறந்தவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறமா குடும்ப தலைவரை யாரை மாற்றுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும். அப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோ வேணும். இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அடுத்த கேட்டகரி, டைவர்ஸ் ஆனவங்களுக்கு என்னென்ன வேணும்னா, டைவர்ஸ் பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் பண்ண காப்பி வேணும். அப்புறம் யார் பேரை வந்து நீங்கள் குடும்ப தலைவராக அதில் போடுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவும் அவங்களுடைய ஆதார் கார்டும் கண்டிப்பாக வேணும். டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான், இறந்திருந்தால் இறந்த சர்டிஃபிகேட்டு, டைவர்ஸ் ஆகிருந்தால் டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டு. அப்புறமா யார் இப்போ நீங்கள் குடும்ப தலைவராக மாற்றுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ, அப்புறம் யார் நீங்கள் குடும்ப தலைவராக மாற்றுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, இது இருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக குடும்ப தலைவரை சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் எங்கே அலைய தேவையில்ல, ரேஷன் ஆஃபீஸில் போய் க்யூவில் நிற்க தேவையில்ல. ஈஸியாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய சிஸ்டம்லையும் உங்களுடைய ஃபோன்லையும் நான் கொடுக்குற இந்த அப்டேட்டை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே எப்படி பண்ணணுன்றதை கிளியராக சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா அதில் டிஎன்பிடிஎஸ் லாகின் அப்படின்னு வருது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், tnpds.gov.in அப்படின்ட்டு பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டாப்பில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பயனாளர் நுழைவு அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் எந்த நம்பரை வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை அதில் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு பதிவு செய்யுன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஓடிபி உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக அதில் டைப் பண்ணுறேங்க. டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஹோம் பேஜ் போய்டும். உங்கள் ஹோம் பேஜில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குடும்ப உறுப்பினர்களும் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய லிஸ்ட்டும் இதில் வந்து விசிபிளாகும். எல்லாருடைய பேரும் இதில் இருக்கும். எல்லாருடைய பேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து இதில் சீடாகிருக்கும். ஸோ ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து பேர் வந்து இதில் ஆட் பண்ண முடியும். ஆதார் கார்டு இல்லாமல் பேர் ஆட் பண்ண முடியாது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து யார் குடும்ப தலைவராக இருக்கான்றதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு முகப்புக்கு போயிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதில் குடும்ப தலைவர் மாற்றம் செய் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டாக யாருடைய பேர் குடும்ப தலைவராக இருக்கோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே அங்கே வந்து குடும்ப தலைவரில் இருக்கும். அதை தான் இப்போ வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நான் இங்கே குடும்ப தலைவர் மாற்றுறதுக்கான காரணம் வந்து இவங்க டெத் ஆகிட்டாங்க, அதனால் இவங்க பேர் எடுத்துகிட்டு இவங்களோட பையன் பேரை வந்து நான் குடும்ப தலைவராக மாற்ற போகிறேன். அது என்ன பண்ணணும்னா அந்த நேமுக்கு பக்கத்தில் பாருங்கள்,
குடும்ப தலைவர், அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள் செயலில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நடவடிக்கை அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் ஒரு பென்சில் மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உறவு முறையில் போயிட்டு ஃபேமிலி ஹெட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலி ஹெட்டு வந்து இப்போ நீங்கள் மாற்ற போகிற குடும்ப தலைவருக்கு என்ன உறவோ அந்த உறவாக மாற்றிடுங்க. இப்போ அவங்க பையனை தான் நான் குடும்பத் தலைவராக போட போகிறதுனால இவங்க வந்து தாயின்ற உறவை நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இப்போ அந்த குடும்பத் தலைவர் வந்து அந்த மகன்றதுனால அவருக்கு ஏற்ற போல் மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் மாற்றணும். இப்போ நான் குடும்பத் தலைவரை மாற்றுறேன் ஃபஸ்ட்டு, அதே போல் அந்த மகன் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக இருக்கிற அந்த பென்சில் மார்க்கை டிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மகன்ன்றதை எடுத்துகிட்டு குடும்பத் தலைவர்ன்றதை மாற்றுங்க. மாற்றிட்டு டிக் மார்க்கை ஓகே கொடுங்க. அதே போல் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எல்லாருமே அந்த குடும்பத் தலைவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அது போல் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு மருமகள் இருந்ததை வந்து நான் இப்போ வந்து மனைவின்றதை மாற்றுறேன். நெக்ஸ்ட்டு பேத்தி அப்புறம் பேரண்ட் இருக்கு பாருங்கள், அது ரெண்டுத்தையுமே வந்து மகன் மகள் அப்படின்றத நான் மாற்ற போகிறேன். ஏன்னா இப்போ குடும்பத் தலைவர் பார்த்திங்கன்னா அந்த ஜென்ஸு தான், அவங்களுடைய பசங்க தான் இவங்கெல்லாம், அதனால் மகன் மகள் அப்படின்றத நான் மாற்றுறேன். மாற்றிட்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபோட்டோவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ யார் குடும்பத் தலைவராக நம்ம போட்டிருக்கோமோ அவங்க ஃபோட்டோவை வந்து அங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோ பக்கத்தில் பதிவேற்றம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு ஃபோட்டோவை, அந்த ஃபோட்டோவை வந்து இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. அந்த ஃபோட்டோ வந்து 5 MB இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு காரணம் கேட்டிருப்பாங்க கீழே, அந்த காரணமே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து விவாகரத்து ஆவணம், இறப்புச் சான்றிதழ், அப்புறம் PHH அட்டைதாரர் இதர அப்படின்னு இருக்கும். இந்த 4 ரீசனுக்காக மட்டும்தான் வந்து குடும்பத் தலைவரை மாற்ற முடியும். நான் இதில் வந்து இப்போ வந்து குடும்பத் தலைவராக இருந்த லேடி வந்து இறந்து போயிட்டாங்க, அது அவங்களுக்கு பதில் அவங்களுடைய பையனை வந்து குடும்பத் தலைவராக மாற்றுறதுக்காக நான் இப்போ பண்ணுற போகிறதுனால இதில் வந்து இறப்புச் சான்றிதழ் அப்படின்றத வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். இறப்புச் சான்றிதழ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் ஆதார் அட்டை, இறப்புச் சான்றிதழ், விவாகரத்து சான்றிதழ், வருவாய் ஆய்வாளர் தலையின்மை சான்றிதழ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதில் வந்து இறப்புச் சான்றிதழை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூஸ் ஃபைல் கொடுங்க. டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பதிவேற்றம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் போயிட்டு அந்த ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் சூஸ் ஃபைல் போயிடுங்க. போயிட்டு இப்போ குடும்பத் தலைவராக இப்போ மாற்றிருக்கீங்க பார்த்தீங்களா, அவருடைய ஆதார் கார்டை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு அவருடைய ஆதார் கார்டை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் அந்த ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுறேங்க. பதிவேற்றம் கொடுங்க. பதிவேற்று கொடுத்ததுக்கப்புறமா அந்த இறப்புச் சான்றிதழ் கீழே இந்த ஆதார் கார்டும் வந்து சீட்டிங் ஆகிடும். இப்போ இந்த 2 டாக்குமெண்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு உறுதிப்படுத்துதல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த செக்பாக்ஸை டிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பதிவு செய்கின்றதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறமா இப்படி ஒரு குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க, இந்த குறிப்பு எண்ணை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குறிப்பு எண்ணை காப்பி பண்ணிக்கோங்க. முகப்பு செல் அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் அட்டை தொடர்பான சேவை நிலை, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த குறிப்பு எண்ணை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்யணும் அப்படின்னு கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயிலை பார்த்துக்கலாம். இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்றத நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு அந்த குறிப்பு எண் கண்டிப்பாக மஸ்ட்டு, அதனால் அந்த குறிப்பு எண்ணை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மேலே இருக்கு பாருங்கள் விண்ணப்ப பதிவு இருக்கும் இல்லைனா டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள். தமிழில் வேணால் விண்ணப்ப பதிவு இருக்கும், இங்கிலீஷில் வேணால் டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் அந்த குறிப்பு எண்ணை மறுபடியும் போட்டு பாருங்கள். இதே போல் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களோட குடும்பத் தலைவர் மாற்றம் கண்டிப்பாக இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ண அக்னாலேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த சேஞ்சஸ் எல்லாம் மாறி இருக்கும். இது வந்து 1 வீக்கில் உங்களுடைய சர்வரில் அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் குடும்பத் தலைவர் சேஞ்சஸை வந்து ஈஸியாக நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்லேயே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இதில் டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.